ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான வாழைப்பூவை வச்சு துவப்பே தெரியாமல் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிபியில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா எல்லாமே பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைட்டுன்னா 1 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் வேகமாக வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்குனேன்னா வேகமாகவே வதங்கிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நல்லா வதங்கினதும் வாழைப்பூவை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கருக்காமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து அது கூட தண்ணி சேர்த்து அதில் வந்து வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா வேகமாக கருத்து போகாது. பாருங்கள் கருக்காமல் வாழைப்பூ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. அந்த ஆயிலில் சேர்த்து அந்த வாழைப்பூவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்க வதங்க அந்த குவான்டிட்டி கம்மியாகி சூப்பராக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இதை மூடி வச்சிடலாம் 1-3 நிமிஷம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு, அதில் சேர்த்துருக்க தண்ணியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கையில் எடுத்து அமைக்கி பாருங்கள், நல்லா அமுங்கும். அந்த டைமில் வந்து நான் வேக வச்ச பாசிப்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வாழைப்பூ வெந்ததும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கூட்டுக்கறியை வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சோம்னா துவர்ப்பே தெரியாமல் சின்ன குழந்தைங்களுக்கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கூட்டுக்கறி வந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கிறேங்க, ஆப்ஷனல் தான். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் செய்யக்கூடிய கூட்டு மாதிரியவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 நிமிஷம் கொதிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூட்டு ரெடியானதும் ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கமகமனு டேஸ்டான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.